எனக்கும் தெரியாது, நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சிட்டு போ. தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போனோம்? ஆமா, நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்திருப்பேன். வாத்தியாரா? ஆமா, ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேங்க போல் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஊர்ல உங்களுக்கு ஆரம்ப மரியாதையே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இருக்கிறதாங்க வில்லேஜ், பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. ஏங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்களை விட ரொம்ப கஷ்டப்படப்போற ஒரு ஆத்மா பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கே இவ்வளவு மரியாதைன்னா, ரெண்டு குழந்தைக்கு மேல பெத்துக்க வேணாம் சொல்ல போற எனக்கு நிச்சய அடிய விழும். அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா? என் வேலையில அதுவும் ஒண்ணு, நான் சமூக சேவகி. இந்த வில்லேஜ்ல 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க? முதல் ஆளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா, நான் ஒழுங்கா ஊர் திரும்புவானாங்கிறது சந்தேகம் தான். பிள்ளையார் பந்து பிடிச்சிக்க பந்து வாங்க. இனிமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதை விளையாடணும் என்ன? ஆமா, தாயமங்கலம் போர்டு போட்டுக்குது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஊருக்குள்ள போறது எப்படி போனோம்? ரெண்டு வரல ஒரு வரல தொடுங்க சார். எதுக்குப்பா தொடுங்க சார்? சரி, அப்ப இந்த வழியா போங்க சார், அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட. ஓ, பையன் ஜோசியம் பாத்தீங்களா? வரமா சார்.
ஊசி போட வந்திருக்கீங்களா அம்மா குத்த வந்திருக்கீங்களா சார் இல்ல இல்ல இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கிற வாத்தியார் கிண்டலா ரெண்டு கையிலும் சொம்பு வச்சுட்டு எப்படியா வணக்கம் சொல்றது என்ன பெரியவர் கொஞ்சம் வருவார் வருவார் என்ன மீச எப்படி பூ பழம்லாம் பையனை கல்யாணங்க பையனா பெரியவர் உள்ள குளிக்கிறான்னு சொன்ன அப்புறம் ஐயா வருவார் இல்ல வணக்கங்க என்ன பூசாரி ஒண்ணுமில்ல நாளை கழிச்சு ஏழாம் நாளு கோயில்ல சாட்டுக்கம்ம நடனும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி சின்னாண்ட சொல்லி தமுக்கு அடிக்க சொல்லுங்க சரிங்க வசூல் எல்லாம் எப்படி இருக்கு ஏதோ பத்தும் பத்தாம தான் இருக்குதுங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க அக வண்டியில கவனிப்போம் வரேங்க போங்க யோ வாய ஐயா நமஸ்காரம் குடியா என்ன சாத்தப்பா பத்திரிகையோட வந்திருக்க பொண்ணு கல்யாணமா என் பையனை கல்யாணங்க ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஐயா கல்யாணம் நமஸ்காரம் வாங்கிறா நல்லா ஓடுறா நல்லா இரு நல்லா இரு அம்மாவாசை இந்த கொடு வரேனுங்க ஓ பையன் தூங்கிட்டான் எழுப்பி கூட்டிட்டு போ நான் எந்திரிச்சு வர மறப்பேன் அவனை போலாம் ஏய் ஒப்ப எந்த பக்கம் போறேன்டா அங்கங்கட போறேன் அம்மாவாசை ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா இருங்க பாத்துட்டு வரேன் பாத்துட்டு வா ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க வர சொல்லு வாங்க கொஞ்சம் நில்லுப்பா அம்மாவாசை தண்ணி கொடு கலட்டுங்க செருப்ப கலட்டுங்க வாத்தியாருன்னா வயசார ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க கொஞ்சம் வயசு ஆளா இருக்கிறீங்க வாங்க வாத்தியார் வணக்கங்க என்ன பேரு சண்முகமணி மணியான பேர் மற்ற விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும் விதை எதுவோ அதுதான் நாத்தாவும் நீங்க எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளும் பிள்ளைங்களுக்கு படிப்பை விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம் என்ன அம்மாவாசை உள்ளது சொல்றீங்க நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கும் அம்மாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன் போயிட்டு வரங்க நல்லது என்ன ஆச்சு கால அரிக்குது ஐயா செந்தட்டி கூட ஏன் போய் வளாண்ட இது அரிக்கும் தெரியாதா இதுக்கு என்ன பண்றது இப்போ மண்ணில மோதிரம் பேஞ்சு அத எடுத்து தரணும்னா சரியா போயிரு என்ன சரியா போச்சா சரியா போச்சுடா ஆமா ஒரு இடத்துல பட்டா ஒண்ணுக்கு பஞ்சு தேய்ச்சிடலாம் உடம்பெல்லாம் பட்டா வாத்தியார இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் என்ன பண்ணா பெருசா ஒண்ணு இல்ல இந்த உடம்புல பட்டா அரிப்பு எடுக்கும் போல மப்பட்டா தேய்ச்சி வளர்ந்த இந்த ஆள் ஒரு மாதிரியா செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்கள அவர் பெரியவரு இவரு சின்னவரு புள்ள இல்லங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு தேய்ச்சிடாத அம்மாவாசை அம்மாவாசை ரங்கசாமி டீச்சர் எங்க தோட்ட தக்காளி டீச்சர் அப்படியா ரொம்ப சமத்து நல்ல பையன் போய் உட்காரு போ கலாவதி உள்ளேனம்மா எங்க தோட்டத்து கத்திரிக்காய் டீச்சர் இது அப்படியா தங்கம் போய் உட்காரு போ டீச்சர் எங்க டீச்சர் புளியங்கா கேட்டாங்க இந்த புளியங்கா அறம் செய்ய வீரம் டேய் படிங்கடா ஆறுவது சினம் இயல்வது கரம் ஏய் முத்து பேசி அங்க என்னடி செய்ற கொத்தி ஆட்டன் டீச்சர் அறம் செய்ய வீரும்பு நல்லா சொல்லுங்கடா நல்லா சத்தமா சொல்லு அறம் செய்ய படிங்கடா ஆறுவது சினம்
சார் இப்படிதான் பாடம் நடத்துறதா பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை வீல் வீலும் கத்தவும் நாங்க என்னமோ ஏதோ ஒன்னு பயந்து போயிட்டோம் பாடம் நடத்துறதா கொஞ்சம் சத்தம் இல்லாம நடத்துங்க இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல சார் உட்கார அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் நான் சத்தமா சொன்னா அந்த டீச்சர் வந்து சத்தம் போடுவாங்கப்பா அதுக்காகத்தான் இதுவா சொல்றேன் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இப்படி உடம்பெல்லாம் தெரியறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்னா என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசையெல்லாம் தூண்டி விடும் இல்லையா தப்பு தாங்க ஏதோ இல்லாத குறைதான் உன்ன நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் நீ வாசல்ல வந்து நிக்கிறப்போ மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான் நீ என்னன்னா இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சச்சே இந்த பாரு உள்ள அலமாரியில அவ ரவுக்கே புடவை எல்லாம் இருக்கு போய் எடுத்து போட்டு போமா போ சரசு நான் யதார்த்தமா பேசும்போது நீயும் யதார்த்தமா நடந்துக்கணும் கிழவ மனச புண்ணாக்க கூடாது போமா பாவக்கு அந்த கண்ணாடி வச்சேன் இந்த டீச்சர் திட்ல திட்ல அறம் செய்ய விரும்பும்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷர் சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவில கட்டிட்டாங்க ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார் அதனால கோவில கட்டல அமாவாசை சொல்றேங்க ஐயா ஒரு நடமாடு தெய்வம் அமாவாசை உள்ளதை சொல்றேங்க நமஸ்காரம் பண்ணிக்குமா வணக்கம் சார் பரவாயில்லம்மா எர்த்த தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான் ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும் கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார் ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சேன் இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஐயாவை வந்து பாருங்க அவருக்கு எதை எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியும் அமாவாசை உள்ளதை சொல்றங்க ரொம்ப நெளிவு சுழிவா செய்வாரு இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதமாக உள்ளதை சொல்றங்க முதலே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லிருப்பேன் குழந்தை உனக்கு எப்போ எது வேணுனாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு தேவைப்பட்ட வர்றங்க தேவைப்படுமே அமாவாசை உள்ளதை சொல்றங்க வர்றங்க நல்லது குழந்தை எங்க தங்கி இருக்க ஊர்கோடியில இருக்க கோட்டஸ்ல தங்கி இருக்க அமாவாசை நம்ம இடம் தான்
பிரசாதத்தை கொண்டு போய் வீட்டுல வை. இந்த சின்ன பையன் எங்க போயிட்டான் அவனை வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லு. நான் நம்ம அள்ளி நேரத்துக்காரர் வீட்டுல காது ஊத்துன்னு வந்து நேர சொன்னாங்க. ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சார் போ. சார் போ போ. சார் தவறு. இனிமே இந்த ஒரு வரல் ரெண்டு வரல் காட்டுறவன் எல்லாம் என்ன கூப்பிடாத சார். சார் உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா. புரியுதா? சார் போ போ. நானும் தான் போகணும். வழிய விடுங்க. ஏன் நீங்க வழிவிடக்கூடாதா? நான் முக்கால் வாசி தூரம் வந்துட்டேன். இடுப்புல குடத்து வேற சுமந்துட்டு இருக்கேன். நான் எப்பவுமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். நானும் திரும்பி போக மாட்டேன். சரி, எவ்வளவு நேரம் இருப்பீங்களோ நில்லுங்க. நேரமாக ஆக இருட்டிக்கொண்டே வந்தது. கானகத்தின் நடுவே நின்றிருந்த அந்த கன்னி பெண்ணை தென்றல் தாளாட்ட ஆரம்பித்தது. சில்லென்ற பருவக்காற்று அவள் பருவத்தின் வனப்புகளை தொட்டு எழுப்ப ஆரம்பித்ததும் அவளுடைய கண்கள் சற்றே சொருகத் தொடங்கின. ஆஹா, என்ன அற்புதமான காட்சி! அவள் மேலாடை சற்றே நிறுத்துங்க. நான் வீட்டுக்கு போகணும், நேரமாச்சு. சரி, அப்ப நீங்க திரும்பி போங்க. முடியாது. சரி, அப்படியே நில்லுங்க. சரி, இவ்வளவு வியாகியானம் பேசுறீங்களே, இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். பந்தயத்துல நீங்க தோத்துட்டா வழியை விட்டு இறங்கிடணும். என்ன? சரி, என்ன பந்தயம்? நான் சொல்றத அப்படியே நீங்க திரும்ப சொல்லணும். இவ்வளவுதானே? சரி சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. திரும்ப திரும்ப வேகமா சொல்லணும். சொல்லலனா மரியாதை கீழே இறங்கிடணும். இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச. நேத்துக்கு நம்ம மாடு போட்ட கண்டுக்குட்டிங்க. போட ராஜ், போட. சரசு, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஐயா, என்னடா அமாவாசை? சரசு வாங்கி எடுத்துருங்க. ஏதாவது கண்டது கிடையாது திண்ணிருப்பா என்னன்னு கேள. என்ன திங்க கேக்குறது? எனக்கு இந்த ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது. உள்ளத சொல்றங்க. ஏங்க இப்ப என்ன செய்யறது? டேய், நீ ஒண்ணு செய். நேர உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளத்தைக்கு ஒரு பட்டுக்கரை வெட்டி எடுத்துக்க. ஐயா, இதை விட என்ன செத்து போற சொல்லுங்க. அறிவு கெட்டவன். நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன், அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம்.
என்னங்க என்னங்க மல்லிகைப்பூ முளை எவ்வளவு முளை எவ்வளவு இருந்தா என்ன வாத்தியாரையா அடடே நான் வாத்தியார் உங்களுக்கு தெரியுமா பட்டி காட்டுல பறக்கிற காக்கா கூட புதுசா இருந்தா தெரிஞ்சிடும் இந்தாங்க மூணு முளை எவ்வளவு 30 காசு என்னங்க என்னங்க கொஞ்சம் இருங்க நான் உங்களை தினமும் அடிக்கடி இந்த இடத்துல பாக்குறேன் அதுக்கு இல்ல காலைல போகும்போது தண்ணிய பார்த்து நெத்தி நிறைய அழகா பொட்டு வச்சிட்டு போறீங்க ஆனா மறுபடி சாயங்காலம் அதை கலைச்சிருங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க இல்லம்மா சொல்ல மாட்டேன் பாதியாரையா புருஷனை தின்ன ஒப்பு வித்தா எந்த பொம்பளையா வாங்குவா ஆனா இந்த தொழில தவிர வேற வழியே எனக்கு தெரியல ஊர் அறிஞ்ச முண்டச்சு உள்ளூர்ல பொட்டு வச்சு ஏமாத்த முடியுமா அதனாலதான் 5-6 மைல் தாண்டி அன்னாட அசலூருக்கு நடக்கிறேன் விஷயம் தெரியாம பரவாயில்லையா பாத்தீங்க கேட்டீங்க இதுல என்ன இருக்கு என் வயிற்று பழப்புக்காக நான் இதை செய்யலையா போன புண்ணியமா ஒரு பொட்ட பிள்ளைய குடுத்துட்டு போயிட்டான் பையனா இருந்தா 10 வயசுல பண்ணையத்துக்கு வந்து நிப்பா பொண்ணாச்சு சமுஞ்சில நிப்பா நான் உருட்டு போயிட்டு பண்ணியா அதை வீட்டை விட்டு துரத்த வேண்டாம் அதனாலதாயா தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க இல்லம்மா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் வரையா உனக்கு ரொம்ப குளிர்த்து போச்சுடா அவனுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு நான் தான் தோசையை தின்னுட்டு அப்புறமா போன்னு சொன்னேன் அந்த கோவம் அவனுக்கு அவன் பள்ளிக்கூடம் போறாம தெரியுமில்ல நேரத்தோட வயிற்றுக்கு ஏதாவது போட்டு அனுப்புறதானம்மா என்ன புள்ள நீ ஆத்துக்கு போன துணி துவைச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு ஆமா நல்லா ஆத்துக்கு போன துணிய துவைச்ச ஸ்கூலுக்கு போ என்னடா எதுக்கு மட்டம் போட திட்டம் போடுறியா தொடு நான் போக மாட்டேன் அப்படியே சொன்னேன் டேட்டா அடிச்சிருந்தேன் புது வச்சாரு ஸ்கூலுக்கு போன என்ன அடிப்பாரு நீ கொண்டு வந்து விட்டுட்டு போ சரி சரி வா நானும் கூட வரவா பஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் இவர் வேற சாரி ஏலேட்டுங்க அக்கா ஓஹோ சிபாரிசுக்கு ஆள் வந்திருக்கா ஏண்டா வரதே லேட்டு இதுல சிபாரிசுக்கு ஆள் வரையா பிள்ளைங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தா படிப்பு வராது அணைச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுட வருச்சாமி ஏன் லேட்டுன்னு எனக்கு கரெக்டா காரணம் சொல்லி ஆகணும் அது வீட்டுல இருக்கிற ஈர விறக கட்டிக்க தெரியலையே அதுதான் காரணம்னு அவர்கிட்ட சொல்லுட வருச்சாமி சரி ஓகே இது ஒண்ணும் கோயில்மணி இல்ல ஸ்கூல் பெல் ஏய்
இது ஒண்ணும் பள்ளிக்கூடம் இல்ல கோயில். போற ஏறு நேரா போனா தான் பின்னால வர்ற ஏறு நேரா வரும். அமாவாசை சொல்றீங்க,
பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மா வாத்தை உள்ள சொல்றீங்க, நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இங்க கொடுக்கறோம், சொந்த கால நிக்கிறதுதான் கௌரவமா நினைக்கிறோம். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இன்னைக்கே இந்த இடத்த காலி பண்ணிடுங்க. ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வாணா சார், அங்க ஒரு பொம்பள இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்ன, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமகலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு ரெண்டு நாள் ஆகுறாங்க. ரெண்டு நாளைக்கு எங்க தங்குறதுதான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டத்துல தங்கலாம், ரொம்ப பெரிய இடம் சார். அதெல்லாம் நல்லா இருக்காங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்க. அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்கினா. படிச்சு நீங்களும் இப்படி பேசுன எப்படி சார்? இத பாருங்க, இந்த உலகம் முழுவதும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம் சார். சார் நீங்க அங்கேயே தங்கலாம் சார், எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன். பாப்பா இதுக்கு எப்படி சிரிக்கிறீங்களே? மூணாம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல இன்னைக்கு மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? இது ஏத்துல ஏத்துப்பா. ஆறாமன் கிறுக்க போயமான கிறுக்கா, என்னையே ஆறுதல் சேர்த்துக்க மாட்டாங்க. நடுவுல நீயா நான் கிறுக்கணும் நீ கிறுக்கணும்? பாரியா சூழல சின்ன பசங்களா பெட்டிக்கல நகத்தியா? ஓ ஆடு வசமா மாட்டிக்குச்சு. ஆட்டம் என்ன, பாட்டு என்ன, சிரிப்பு என்ன, கும்மாளம் என்ன? வாத்தியார் குடுத்து வச்சவையா ராத்திரி வடமாயா கூட சாப்பிட்டுப்பான். துரசாமி, துரசாமி. யாரு இது? துரசாமி இல்ல, துரசாமி வெளியில விளையாட போயிருக்கான். வேற ஒண்ணு இல்ல, எதிர்த்து விட்டு கூடி வந்திருக்கேன். துரசாமி வந்தா நான் சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கேட்டேன், சத்தத்தே காணோம். வீடெல்லாம் ஒரே குப்பை கூளமா இருக்கு, கூட்டுறதுக்கு கொஞ்சம் தொடக்கம் கிடைக்குமா? வருது.
தரத்து கொண்டாங்க இப்படி. நீங்க என்ன போக்காரமா இந்த பக்கம்? அடுத்த வீட்டு கதவு யா வீட்டு கதவுடா கொண்டாங்க இப்படி. ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு படிச்ச படிப்பு என்ன பாக்குற உத்தியோகம் என்ன கூட்டாரா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு கட்டினவளை கையோட கூட்டு வந்திருக்கலாம் இல்ல? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்க. பட்டணத்துக்காரங்க போலப்பே இப்படிதான் இருக்கும். எதையும் காலகாசம் செய்ய மாட்டாங்க. ஏதா இந்த வயசுல பிள்ளைய பார்த்தா நாளைக்கு நம்ம கையும் காலும் ஓயிற நேரத்துக்கு கஞ்சி ஊத்தாகும். என்ன நான் சொல்றது? கையில விளக்கமா தவிர கேள்வி கேட்டா தப்புன்னா சொல்ல முடியும்? இந்த வாய இல்லன்னா எங்க ஊர் பிள்ளைகளை மேய்க்கிறது கஷ்டம்தான். அப்பா அத்தாளுக்கு கண்காட்சி போட்டு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. அட கஷ்ட காலமே. அப்பா அத்தா கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டா வந்தீங்க? இருந்தா தானே கோச்சுக்கிறதுக்கு. இந்த விஷயத்துல நீங்க என்ன விட ரொம்ப பாக்கியசாலி. உங்களுக்காவது சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கே. ஆமா சோர்ந்தனுக்கு என்ன பண்ண போறீங்க? சட்டி பானை ஸ்டவ் எல்லாம் தயாரா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் எங்கேயாவது வெளியில கடையில சாப்பிட்டேன்னா நாளைக்கு நானே சமைக்க போறேன். அவசியம் எங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடணும். அந்த கூத்த வர நான் பாக்கணும் போல இருக்கு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஆனா நம்ம பெரியசாமிக்கு வழக்கம் எப்போதும் லேட்டா வர்றது. துரை ஏன் லேட்டுங்க? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உட்காருங்க வாங்க உட்காருங்க. தொந்தரவு மன்னிக்கணும். பரவாயில்ல என் வேலையில முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வா இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகம் நான் வாங்கிட்டு போலாம்ல? புஸ்தகம் இருக்கு ஆனா ஸ்கூலுக்கு கொண்டுல வீட்டுல இருக்குது. நானும் வெயிட் பண்றேன். தப்பு நினைக்கலாம் ஒரு பையன் உங்க வீடு வரைக்கும் அனுப்புறீங்களா? படிக்கிற பசங்களை சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு அனுப்புறது தப்புங்க. அப்ப சாவி கொடுங்க நான் போய் எடுத்துக்கிறேன். சாவி ஒண்ணு திருட மாட்டேன் சார். நம்பி கொடுங்க. அதுக்கு இல்லைங்க மறுபடியும் சாவிய பக்கத்து வீட்டு ஏத்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன். அப்ப வரேன் சார். அக்கா கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சார். எங்க அக்காக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எங்க அக்கா இந்த வாரம் இதயம் மட்டும்தான் வாங்கினாங்களாம். அதனால உங்ககிட்ட குங்குமருந்தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி ஒண்ணு செய். முதல்ல உங்க அக்காட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்றியா? போயிட்டு வா. என்னடா என்ன சொன்னாரு? முதல்ல உன் இதயம் வேணுமா அப்பதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம். என்னடா வாத்தியார் எப்படி சொன்னாரு? இப்படித்தான் சொன்னாரு. சாதாரணமா சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா? உங்க அக்கா கிட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம் அப்படின்னு சொன்னாருக்கா. சரி புத்தகத்தை தரேன். இத பாரு. அவர்கிட்ட புத்தகத்தை கொடுக்கும்போது நான் இதுவரைக்கும் யாருக்குமே இதயத்தை கொடுத்ததில்ல. உங்ககிட்ட தான் கொடுக்கறேன். இத நீங்க பத்திரமா வச்சு படிக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சொன்னிச்சு. சார் இதயம் குங்குமம் கொடுங்க. உங்க அக்கா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. என் மகா வேற தண்ணிக்கு போயிட்டது. அது இருந்தா கூட ஒரு காபி தண்ணியாவது போட்டு கொடுக்கும். ஐயா இந்த பொன்ராஸ் கடை வரையில போய் ஒரு காபி வாங்கி தரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஐயரு கோயில் கும்பாஷத்துக்கு பணம் பத்தலன்னாரு. ஆமையா நான் கூட கேள்விப்பட்டேன்.
இந்த வருஷம் வாசூலே ரொம்ப குறைச்சல் தான். அதான் அவரை பார்த்து எவ்வளவு பத்தலையோ அதை நான் தரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில மழை, அப்படியே உன் வீட்டுல ஒதுங்கினேன். போலான்னா மழையும் விட்ட பாடு இல்ல. யாரது? வாமா வா. என் பொண்ணு தாங்க. ஏமா இப்படி தொப்பமா நனைஞ்சு வந்து நிக்கிறியே, உனக்கு காலையிலேயே வேலை தெரியல? ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. வணக்கங்க. நாயனத்துக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே. பேரு ஜோதிங்க. நல்லா இருக்கு. குழந்தை தொப்பலாம் நனைஞ்சு வந்து நிக்கிது, மாத்த துணி எடுத்து கொடுப்பா. ஈர துணியோட நின்னு காய்ச்ச நோய் வந்து கஷ்டப்பட போகுது. இந்த அம்மா உள்ள போய் உடம்ப நல்லா துவட்டிக்கம்மா. மோதிரத்தை காணுமே, எங்க கைட்டு வச்சிருப்பேன் நல்லா பாருங்க ஐயா. காணுமே, ஒருவேளை ஐயர் வீட்டுல. ஆமா அப்படிதான் இருக்கும், ஐயர் கண்ணில் பட்டா எடுத்து வைப்பாரு. ஆனா அடுத்தவன் கண்ணில் பட்டா. ஆமாங்க, காசு பண்ணம்னா யாருக்கு ஒரு ஆசை வரத்தாங்க செய்யும். அதான் போய் பார்த்து வரலாம்னா மழை விட்ட பாடு இல்ல. ஐயா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருட்டுங்களா? ஆமா நான் இன்னும் நீயே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, இப்போ இப்போ வந்துடுறேங்க. ஐயா இப்போ வந்துடுறேங்க. உங்க அப்பன் இந்த வருஷம் வர்ற வெள்ளா மேல வர தட்டை எல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன். ராமசுபு. குணசேகரன். சங்கர். பெரியசாமி. லேட்டா தான் வருவான். எல்லாம் ஒருத்தன் கேட்டுங்க. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆஜர் எடுக்கும் போதே பெரியசாமி வந்திருக்கான் பாரு. ஏண்டா பெரியசாமி எப்பவும் லேட்டா வருவியே, இன்னைக்கு ஆதரவு எடுக்கும் போதே வந்திருக்கே, என்ன காரணம் சொல்லுங்க கேக்குறேன். சரி போயிருப்பா. இன்னைக்கு பாடம் தொலைபேசி. தொலைபேசி யாராவது பாத்துருக்கீங்களா? அதாவது தூரத்து இருக்கவங்க கிட்ட பேசுறது. இப்ப இங்க இருந்து நீங்க பேசினா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கூட கேக்கும். உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துங்க. அந்த நூல்ல ரெண்டு பக்கத்துல ரெண்டு தீப்பெட்டியை கட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேசுனீங்கன்னா கேக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? இன்னைக்கு எங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் குழம்புடா மடைய. ஆமா இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? சத்தமா சொல்ற. முருங்கைக்காய் குழம்புடா. ஏய் வாடா. அடச்சி குரங்க பண்ணி கழுத குதிரை எருமை எங்க வீட்டுல காலையில குழம்பு. ஐயோ வாச்சாரு. துரைசாமியா என்னடா ரொம்ப மரியாதையா இருக்கு? நான் துரைசாமி இல்ல, ஜோதி. என் தம்பி எப்படி பேசினா? ஆமா அவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்களா? கேட்டது கேட்டது. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ஐயோ நீங்க எடுப்பீங்க நமக்கு தெரியாதுங்க. அந்த பையன் நினைச்சு பேசிட்டான். சரி நமக்கு எப்படி தண்ணி எடுக்க வர மாதிரி ஏதாவது உத்தேசம் இருக்கா?
அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்க வீட்ல எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு வா. வேணா வேணா, வர சொல்லுவீங்க அப்புறம் ஏன் வந்தேன்னு கேப்பீங்க. பாத்தியா ரொம்ப தாங்கராக்கி பண்ணிக்கிறீங்க. ஏய் நான் முன்னால போறேன், பின்னால வா. வா அண்ணா. சரி சரி, நீங்க முன்னால போங்க, நான் வரேன். கோபமா? ஆசை வச்சுட்டேன், அப்புறம் கோபப்பட்டு என்ன பண்றது? உட்கார் உட்கார். இனிமே நீ பேச வேண்டாம், நான் பேசுறேன். கதை புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா? சினிமா பாக்குற பழக்கம் உண்டா? இப்ப நான் உன்னை எதுக்காக வரச்சு என்ன தெரியுமா? நீங்க வாங்க சொன்னீங்க, நான் வந்த. முருகா, யாராவது வந்துட்டு போறாங்க, நான் போறேங்க. வந்த என்ன, பாத்துட்டு போய் உங்க அப்பாட்ட சொல்ல போறாங்க. அவரும் என்ன கூப்பிட்டு கேட்க போறாரு, நானும் அதான் சார் பொண்ணு கேட்க போறேன். வேற என்ன போகுது? வீட்டுல யாரும் இல்லைங்க. எந்திரி, இத பாரு, இனிமே நீ இந்த பக்கம் வரவும் கூடாது, நான் உன்னை கூப்பிடவும் மாட்டேன். காலம் கட்டு போச்சு பாத்தீங்களா? யாரோ ஒரு பொண்ணு குடத்தை வச்சுட்டு தண்ணிய மாத்திரம் எடுத்துட்டு போயிருக்கு. குடம் யாருக்குன்னு கேட்டு விசாரிச்சு குடுத்துற வேண்டாம். நான் ஊருக்கு பெரிய மனுஷனா, நானே விசாரிச்சு கொடுத்துறேன். வரட்டுமா, படிங்க, அதுல தப்பு இல்ல. என்னம்மா குழந்தை இங்க நிக்கிற? கொடம். கொடமா? யாரோ ஒரு பொண்ணு தண்ணி எடுக்க வந்து குடத்தை விட்டுட்டு தண்ணிய மாத்திரம் எடுத்துட்டு போயிட்டது. யாருன்னு விசாரிச்சு குடுத்துற வேண்டாம். அது என்னோட குடம். ஓஹோ, உன்னோட குடமா? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? எது? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய குழந்தை. இப்பதான் புரியுது வாத்தியார் ஏன் அடிக்கடி ஆத்தங்கரைக்கு படிக்க வர்றாருன்னு. அதுல ஒண்ணு தப்பு இல்ல. முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? இந்த ஒரே சம்பவத்தை வச்சு வாத்தியார என்னால எதுவும் செய்ய முடியும். ஆனா குழந்தை, உனக்காக நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அவரை என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு? கொடுத்த கொடுங்க. சந்தோஷம், வாத்தியார் இதே ஊர்ல நிலையா இருக்கணும் இல்ல, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல. உனக்கு ஒரு ஆசை, வாத்தியாருக்கு ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை. நான் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளாவது உன்னை கட்டி அணைக்காம நான் விடவே மாட்டேன். பெரியவர் கையக்கார புடிங்க, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திலேயே ஜோதிய டீச்சரா போட்டுருவாரு. அது சரி, ஏதோ ரெய்னிங் சொல்றாங்களா? ஆமா, மாலாத ரெய்னிங் ஆரம்பிச்சா அக்குன்னு முடிக்க போறாங்க. அங்க மட்டும் என்ன புதுசா அவர் எழுத்து சொல்லி கொடுக்க போறாங்க. இங்க பாருங்க, பேசாம பெரியவர் கார புடிங்க. சரி மாப்பிள, என்ன ஒண்ணு கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல,
நான் போக மாட்டேன் அவ்வளவுதான். மாட்டேன் மாட்டேன்னு சும்மா ஒத்துக்கிறாப்புல திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க இருக்கிற நேரத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்துல போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்னா வாய்ப்பாடா ரெண்டா வாய்ப்பாட சொல்லி கொடுத்தேன்னா கஷ்டம் தீருமில்ல. ரெய்னிங் படிக்காம நான் எப்படிப்பா போறது? எனக்கு பிடிக்கல. ஆமா பெரிய மாளாத ரெய்னி மாளாத ரெய்னி. இது என்ன சர்க்கார் பள்ளிக்கூடமா? நம்ம பெரியவர் கிட்ட பள்ளிக்கூடம் தானே? அவரை பார்த்து உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கற போது நீ ஏன் மாட்டேங்கிற? அவரை பத்தி உங்களுக்கு அப்பா எதிர் வீட்டு வாத்தியார் வந்திருக்காரு. ஐயா வாங்க ஐயா வாங்க உட்காருங்க. பரவாயில்ல நீங்களும் உட்காருங்க. இல்லையா நீங்க உட்காருங்க. என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ஜோதி ஏதோ டீச்சர் வேலைக்கு போக போறதா தாயமா சொன்னாங்க. ஆமா ஐயா அது விஷயமா தான் எங்க வீட்டுல நியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா நீங்களே கேளுங்க. ஆலமரத்து நிழலா இருந்தா ஆறாம் மரம் உட்காரலாம் சித்த தூங்கலாம். நானும் ஒத்த பண்ண மரம் மாதிரி இங்க இருந்தா அங்க இல்லங்கிற மாதிரி இருக்கு என் பழப்பு. ஏதோ பெரிய ஒரு புண்ணியவான் ஒரு வேலை போட்டு கொடுத்தா போக வேண்டியதானுங்களே. ஐயா நாளை ஒரு கல்யாணம் காய்ச்சின்னா இப்ப இருந்தே நாலு காசு சேர்த்துக்கிட்டா தானுங்களே யாராவது தேடி வருவான் இல்லன்னா யாரு வருவாங்க சொல்லுங்க. அப்போ கல்யாண செலவு ஒண்ணுக்காத்தான் ஜோதியை கட்டாயப்படுத்துறீங்களா? பின்னங்க ஏன் முடியலையா கட்டிட்டு போக போறேன்? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்லைங்களே எப்படியாவது கைய ஊனி கரணம் போட்டாவது பிழைச்சுக்கிடுவான். பொம்பளை பிள்ளையாச்சுங்களே யாராவது நல்லவங்க இதை தள்ளி விட்டாத்தானுங்களே ஏன் தலைவலி தீரும்? பெரியவங்க யாரும் இல்லாம நானே சம்பந்தம் பேசினா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சொல்றீங்க வாத்தியார் ஐயா? உங்களுக்கு ஆட்சேபன் இல்லைன்னா ஜோதிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட நிலைமைக்கு நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் ஒண்ணத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா இருங்க.
வரும் வகை சந்தன மல்லிகை வாசம் வரும் அணைச்சு ஏத்துக்கிறனால ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அம்மா தாயே சக்தியே முகூர்த்தங்களுக்கு வாசிச்ச எனக்கு இப்ப ஏன் பொண்ணு கல்யாணத்துல வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்குதுங்க. சந்தோஷமான செய்திதான். மாப்பிள்ள எந்த ஊரு? நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் தானுங்க. அந்த பையன் அவ்வளவு பத்திரம் மாத்து தங்கங்க. சின்ன வயசா இருந்தா கூட ரொம்ப பெரிய மனசுங்க. காசு பணம் தேவையில்லை, உங்க ஆசீர்வாதம் ஒன்னே போதும்னு அந்த தம்பி சொன்னது இப்பவும் என் காதல ஒலிக்குதுங்க. நாயனும் பிரச்சனையே வாங்காம இந்த கோவில்ல எத்தனையோ திருவிழாக்களுக்கு வாசிச்சிருக்க. அந்த தெய்வ நம்பிக்கை வீண் போகல பாத்தியா? ஆமாங்க ஐயா. அம்மன் அவ பங்குக்கு என்ன செய்யணுமோ அத செஞ்சிட்டா, என் பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அத செய்ய வேண்டாமா? என்ன வேலை? அஞ்சு சிட்டி 30 காசு. ஏன் ஜோதி எம்பிட்டு வேலை? நீதான் அப்ப வேணாம்னு சொல்லிட்டிய. சீக்கிரம் எவ்வளவு நேரம் காசு கொடுத்ததுக்கு? குளியாஞ்சிட்டி எனக்கு எதுக்கு ஜோதி? வீட்லயே பழசு கிடைக்கு, எனக்கு வேண்டான்ட்டல்ல. உனக்கு இல்ல, வாத்தியார் வீட்டுக்கு. மாமா ஊதாங்குளோட கிளம்பிட்டா போல் இருக்கு. பஸ்ஸுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த வீரபாண்டி கோயில் வரைக்கும் நாளை கார்த்திகை ஜோதியாச்சே.
வருஷம் வருஷம் அங்க நான் தான் வாசிக்கிறது. பையன் என்ன ஜாலராவா? ஆமா ஆமா, காலாகாலத்துல ஏதாவது ஒரு தொழில கத்துக்கிட்டா தானே நாளை யாருகிட்டையும் போய் கை நீட்டி கஞ்சிக்கு திண்டாடாம இருக்கலாம். ஆமா, நீ எங்க வெள்ளையும் சொல்லிமா சித்தோடு மைனராட்டம் பொண்ணுங்கன்னு பாக்க போயிருந்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஜோதிட்டா கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. என் பொண்ண மம்புட்டி புடிச்சு வேலை செய்யறவனா இருந்தா கூட நான் குடுத்துருவேன், ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான். நீ எப்ப பாரு, பெரியவர் பின்னாலே ஊழ கும்பிட்டு போட்டாலே, உன்னை நம்பி நான் எப்படி பொண்ண கொடுக்கறேன்? ஹலோ, எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரி, உங்க அப்பா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டார் போல இருக்கு. எப்படா வெளியே போவார்னு குறுக்குறேன் பாத்துட்டு இருந்தீங்களா? பின்ன சரி, வீட்டுலதான் யாருமே இல்லையே, வரட்டுமா? எதுக்கு? தாயம் வளர்றதுக்கு. இந்த பாரு, ஒண்ணு நீங்க வா, இல்ல நான் அங்க வந்துருவேன். ஐயோ, நான் மாட்டேன். எது பேசுறது இருந்தாலும் இப்படியே பேசுவோம். சரி சரி, வேண்டாம். இன்னைக்கு ராத்திரிக்கு சினிமாவுக்கு போலாமா? ஓ, ஆச்சரியமா இருக்கே, நிஜமா வரியா? நிஜமா வரேன். சரி, நீ முன்னாடி போறியா இல்ல நான் முன்னாடி போட்டுமா? நீங்க பின்னால வாங்க, நானும் பூக்காரமா முன்னால போறோம். எது பூக்காரமாவா? அவங்க அதுக்கு, நீ தனியாவா? ஆசைய பாரு. ஹலோ அம்மாவாச்ச. ஐயா, ஒரு கோழி மாத்திரம் என் கண்ணை உறுத்திட்டே இருக்கடா, அதுவும் அசலூர் கோழி. அப்படிங்களா? அது வேற ஜாதிங்க, இது ஒரு இனம், அது ஒரு தனி இனம். அந்த கோழியை ஏற்கனவே வாத்தியார் நைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ரொம்ப வசதியா போச்சு, கோழிய நாம அடிப்போம், பொங்க வாத்தியார் வீட்டுல போட்டுருவோம். உள்ளத சொல்றீங்க ஐயா, அதுக்கு அற்ப ஆயிசுங்க, நினைச்ச உடனே அந்த கோழி வருது பாருங்க. வணக்கம் சார். மாமா குழந்தை உட்காரு. உட்காரு. பரவாயில்ல, நான் போகணும். ஏன் சார், எத்தனை நாளைக்கு நான் இருட்டுல கஷ்டப்படுறது? பக்கத்துல தோட்டத்துல இருந்தாவது கனெக்ஷன் கொடுக்க கூடாதா? ஏண்டா அம்மாவாச ஐயா, குழந்தை ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருக்கே, கனெக்ஷன் கொடுத்துற கூடாது? இன்னைக்கே கொடுத்துருவோம், நீங்க முன்னாடி போங்கம்மா. நம்பி போகலாமா? நீங்க தாராளமா நம்பி போலாம், இன்னைக்கு எப்படியும் நாங்க கனெக்ஷன் கொடுத்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரட்டுமா? நல்லது குழந்தை. அம்மாவாச ஐயா, இன்னைக்கு கனெக்ஷன். அக்கா அக்கா. என்னமா? காலையில நீங்க வீட்டுல இல்லாதப்போ கடிதாசி வந்தது, ஆட்டா வாங்கி வச்சு இப்ப கொடுத்தது. அன்பு மகள் தெரசாவுக்கு உன் அம்மா ஆரோக்கியமே எழுதி கொள்வது. இனிய மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, ஆத்மா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உன்னை கடைசியா ஒரு தரம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வைத்தியம் பார்க்க வரியோ இல்லையோ, என்னை எடுத்து போடுறதாவது உடனே புறப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். கர்த்தரோட ஆசை உனக்கு கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உன் அம்மா ஆரோக்கியமேறி. ஜோதி, சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரம் கருத்துனா எப்படி? சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறவங்க காலாகாலத்துல கிளம்புனா பரவாயில்ல. ஆமா, பரமரத்து வண்டி பாதையில தானே போறோம்? ஆமாமா, வண்டி பாதையில தான் போறோம். எனக்கும் மாச கடைசி, உங்க அவசரத்துக்கு உதவ முடியலங்கிற நினைக்கிற போது
எனக்கே சங்கடமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க சார், என் ஆசிரத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஊர்ல கைமாத்தம் கேட்டா காசு பணம் கிடைக்காது, கம்பு சோளம் தான் கிடைக்கும். நான் இன்னத்துக்கு எங்கேயும் போய் விசாரிக்கவும் முடியாது. இந்தாங்க தயவு செஞ்சு இது எங்கேயாவது வச்சு கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ஜோதி சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரம் கடத்துனா எப்படி? சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறவங்க காலா காலத்துல கிளம்புனா பரவாயில்ல. ஆமா பனமரத்து வண்டி பாதையில தானே போறோம்? ஆமாமா வண்டி பாதையில தான் போறோம். எனக்கு இங்க யாரையும் தெரியாது, இருந்தாலும் வெஜாச்சி ஏற்பாடு பண்றேன். நான் காலையில முதல் பஸ் போகணும், எப்படியா பணத்தோட வாங்க சார். நீங்க எங்க இருக்கீங்களா இல்ல குவார்டர்ஸ்ல? எப்படி நீ வர லேட் ஆகும் நினைக்கிறேன். நான் வேணா என் குவார்டர்ஸ்ல போய் வெயிட் பண்றேன். வீட்டுக்கு வந்தா விளக்கே தம்மா விளக்கேத்து. வாத்தியாரையா கார்த்திகை தீபம் உண்டியல் போடுறது. அம்மாவும் இங்கதான் இருக்கிறாங்க போல் இருக்கு. அம்மா கிட்டே கேளுங்க, ஏதாவது கொடுப்பாங்க. வாத்தியாரு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாத்தியாரையா சாப்பிட்டுருப்பீங்க. நான் குடுக்கறேன் ஜோதி. எப்படியும் திரும்பறதுக்கு லேட் ஆயிடும். நீங்க போய் உங்க குவார்டர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் பணத்தோட வரேன். எப்படியாவது பணத்தோட வாங்க சார். முயற்சி பண்றேங்க. அப்ப வரேன். வாங்க. ஆமா சார். பாத்தியாரே எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? இந்த செயினை வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுப்பா. பொம்பளை செயின் மாதிரி இருக்கு. ஆமா சமூக சேவையோட. அவங்க அம்மா சீரியஸ் இந்த ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா. காலையில அவசரமா போன நாங்க. நீ உள்ள இருக்கார, கொஞ்சம் எப்படியாவது உதவி பண்ண. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அவங்க உறமுறைக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா காலில் ஊருக்கு போயணுமா? எப்படியாவது பார்த்து உதவி பண்ண. அப்ப ஒண்ணு செய்வோம். பக்கத்து ஊர்ல பழனியப்ப செட்டியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பார். சரி ஹயர் சைக்கிள் போட்டு வந்துருமா? எனக்கு மிதிக்கு வராது. என்னப்பா ஒண்ணு செய்வோம், பெரியவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் வில்லு வண்டியை கட்டிட்டு வந்துடுறேன். சும்மா காங்கையை கால காத்து வேகத்துல போயிட்டு வந்துடலாம். சவாரி கூலி மட்டும் ஜாஸ்தியா கொடுத்தா போதும். சரி கொடுத்துறேன். அப்ப நான் போயிட்டு வந்துட்டா இங்க இருக்க, சீக்கிரம் வந்துடுறான். அவா சார். ஓ செயின் உங்களுதா, வச்சுக்க. சீக்கிரம் வந்துருப்பா. அப்போ அந்த ஜாதி கோழி தனியா தான் இருக்கும். ஆமா வாத்தியார் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன், என்ன ஆனாலும் பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பான். நீ வட்டிக்கு விடுற வாசல தட்டாம வைத்திச்சு வீட்டை தட்டி வை, நாளைக்கு நமக்கு அவ தேவைப்படுவா. சொல்றீங்க அப்போ சுமூகமா பேசி வாத்தியார விடியாம இந்த ஊருக்குள்ள வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்ன ஜோதி இன்னும் வாத்தியார காணோம்? நாம சத்தம் போட்டுதானே வந்தோம். அதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை வாத்தியார் ஆம்பளை வீட்டுல போயிருப்பாரு, நாம உள்ள போய் தட்டி வழியா பாப்போம். எதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாப்போமே. என்னடா மாடு? அதே பின்னால இருங்க, சும்மா காங்கையும் கால காத்து மாதிரி பறக்குது பாருங்க. ஜோதி கொடுத்து வேற போட போறாங்க, நாம எப்போ ஒரு தடவை வரோம், பாக்குறத முழுசாதான் பாப்போமே. வா போலா. பா ஜோதி. சரி பாத்தியார, அந்த ஆள் சொன்ன வீடு இதுதான், கிழவிதான், காசு பணம் நிறைய வச்சிருப்பான். நீங்க வச்சுக்கங்க, நான் போய் முதல்ல கேட்டு வர்றேன். இங்கே இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, காசு பணம் அதிகமா கேக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் கைராசி ஆனவ, நீங்க வாத்தியார தைரியமா இருக்க சொல்லுங்க, போய் இந்த பிள்ளைய வர சொல்லுங்க. அப்போ பிள்ளைய அழைச்சிட்டு வரட்டுமா? சரிதான்.
வரலாமா குழந்தை? வாங்க வாங்க உட்காருங்க. ஒண்ணு இல்ல, புதுசா ஏதோ விதை அறிமுகப்படுத்துறீங்களே, அத பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். குழந்தை, ஏமா ஓ முகம் ஆடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரியும், அம்மாவாசை கடுதாசி விவரம் எல்லாம் எங்கிட்ட சொன்ன. கஷ்டத்துக்கு உதவாத பணங்காசி எங்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? யதார்த்தமா நீ வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க போறேன். பரவாயில்லைங்க, உங்க நல்ல மனசுக்கு நன்றி. நான் இப்ப வாத்தியார பணத்துக்காக அனுப்பிச்சிருக்கேன். உரத்தோட வந்திருக்கேன். வேண்டாங்க. என்ன பத்தி இந்த ஊர்ல யார்ட்ட வேண்டாலும் கேட்டு தெரிஞ்சுக்க. என் நிழல் பட்டா எந்த பயிரும் வாடாது. வேண்டாங்க. இளம் பயிர் நீ வாங்கிக்கம்மா, நீயும் வாடக்கூடாது. வேண்டாங்க. வாங்கிக்கம்மா. கையெடுங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது? 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 கையெடுங்க. பரவாயில்ல இல்லையா? கிணத்துல பணம் கடந்ததை பார்த்துட்டு மட்டும் ஒரு முடிவு பண்ண கூடாது. வாத்தியாரும் நாணயஸ்தன் தான். என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம ஒரு முடிவு பண்ண கூடாது இல்லையா? என்னது வீடு பூட்டி இருக்கு, வாத்தியார காணும். நாம நினைச்சது சரியா போச்சுங்க. வாத்தியார் ராவண ராவ கம்பி நீட்டிட்டாங்க. பூசாரி ஐயா, நாயனம் பொண்ணுகிட்ட வாத்தியார் எங்க போயிருக்காருன்னு கேளு. ஏமா ஜோதி, எதிர் வீட்டுல இருந்த வாத்தியார் எங்க போனாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. ராத்திரியே அந்த பொண்ணு என்கிட்ட வந்து முறையிட்டா. போலீஸ் நம்ம ஊருக்குள்ள உங்களை மீறி வராதுங்க. இந்த தப்புக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல முடிவு கட்டணுங்க. இந்த அப்பக்காரமா, நீ பக்கத்து ஊர் தானே? வாத்தியார் எங்க போயிருக்காரு தெரியுமா? தெரியலீங்க. ராத்திரில இருந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. ஏன் ஜோதி, என்ன இது? தெரியலையே. வாத்தியார கேட்டாங்க, அப்புறம் அவரை ஆளுக்காளு திட்டுறாங்க. ரொம்ப பயமா இருக்கு தாயம்மா. அவனை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிக்கலீங்க. வாத்தியார்னா ஒரு வயசு வேண்டாங்களா என்னங்க? என்னங்க சொல்றது பூசாரி? முதல் பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியாது. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி திட்டுறாங்க. ராத்திரியோட பயணம் ஆடிட்டு வரும்போது இந்த வீட்டுல ரெண்டு பேரையும் பாத்தீங்க? நானும் பாத்தேங்க. சரி பேச்ச விடுங்க. ஆளுக்கால் வாய்க்கு வந்து எப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். அங்க பாருங்க, அம்மாவாசை வண்டியில வாத்தியார் வர்றாரு.
வணக்கம். வாத்தியார, ராத்திரி எங்க வாத்தியார போயிருந்தீங்க? இருங்க இருங்க. ஏன் வாத்தியார, ராத்திரி சமூக சேவைக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆமா. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்? ஏன், என்ன விஷயம்? பெரிய கேக்குறதுக்கு முதல்ல பதில சொல்லியா? அவர் வாத்தியார் ராஜா, அப்படித்தான் பதில் சொல்லுவான். இருங்க இருங்க, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இல்ல, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்னு கேட்டேன். ரெண்டு பேரும் வழியில எங்க பார்த்தாலும் சாதாரணமா பேசிக்குவோம். அவங்களும் என்கிட்ட அடிக்கடி கதை புத்தகம் கேட்டு வருவாங்க, நானும் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஆனா பள்ளிக்குட்டி எப்படி தூங்குறாருன்னு சொன்னப்ப அவ வீட்டுல படுத்து தூங்குறது உண்மைதானே? அதுக்காக சரி, அதை விடு. பாத்தினா, அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கர்ப்பமா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு எழுதிச்சா? யார் சொன்ன? இறந்து போனவ திரும்பி வந்து சொல்லுவா? இறந்து போச்சா? பொய்ய புடிச்சு வச்சுக்கிட்டு பேசினா நெஜம் நின்னுக்கிட்டு முழிக்குமா? அது மாதிரில இருக்குவே நினப்பு. முழிக்க முழிய பாருங்க. மௌன சாதிச்ச தச்சிக்கலாம் பாக்குறான் அவன். அவரை கேக்குறதுல புண்ணியம் இல்ல பொட்டி கடை. அமாவாசைய கேட்க வேண்டிய வழியில கேட்டா தன்னால உண்மை வரும். அதுவும் சரிங்க. ஏண்டா அமாவாசை என்ன கேட்காம ராத்திரி எங்க வண்டி கட்டிட்டு போன? அவசரம்னு வாத்தியார் கூப்பிட்டாருங்க. ஐயா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, சவாரி காசு காசப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உடம்புல உயிர் தங்கணும்னா மரியாதையா? என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராத்திரி ஆண்டிப்பட்டி மருத்துவச்சு வீட்டுக்கு போனங்க. ஆண்டிப்பட்டி மருத்துவச்சு வீட்டுக்கு எதுக்கு போன? சமூக சேவைக்கு கர்ப்பமா இருக்கிறான், அத கலைக்கலன்னா என் பேரு கெட்டு போயிருந்து வாத்தியார் சொன்னாருங்க. அப்புறம் என்னடா நடந்தது? அந்த அசிங்கத்தை சொல்லணும்னா ஊரையே கூட்டணுங்க, அப்பதாங்க உண்மை புரியும். யோகி, இங்க என்ன பாக்குற? போ உள்ள. இந்த ஊர்ல இருக்க பெரியவங்கள இருந்து சின்னஞ்சிரிசுக்கு வர எல்லாரும் நான் தப்பா பேசுறாங்க. ஏன், இந்த கோவில், குளம், மரம், மட்டை இதெல்லாம் கூட என்ன நம்பாம தப்பா பேசுது. உன் மௌனத்தை பார்த்தா நீ என்ன நம்பலையோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜோதி. நீ என்ன நினைக்கிற? இதோட நாக்க நிறுத்திடலாம், ஆனா ஊர் மக்களோட நாக்க நிறுத்த முடியாது. நான்
உங்களை நம்புறேன். கொஞ்சம் இங்க வாப்பா. செடியிலேயே விட்டு வச்சாலும் வாடித்தான் போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஜோதி வாடுறதுக்குள்ள திரும்பி வந்துடும். எங்கடா போற? போற உள்ள என்னதாய் வாத்தியாரு? அவன் மனுஷனே இல்ல. இனிமே அவன் நியாயத்தை கொண்டுகிட்டு இங்க வராத. ஒண்ணு இல்ல, நம்ம தர்சாமி பையன் பாட புசத்தை கொடுத்து விட்டாரு. அதா இப்படி அவன் கத்துக்க வேண்டியதே ஆயிரம் இருக்கு. இவெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து புள்ளி அவங்கிட்ட படிச்சு உருப்பட்ட மாதிரிதான். பாடமா புஸ்தகமா வாத்தியாரம்? வாத்தியார பாக்கணுமாக்கா? ஆமா, நான் போய் நிறுத்தி வைக்கிறேன். நீ எப்படியாவது வந்துடுறியா? சரி. என்ன என்னடா போய் தொல.
சார் சார், அக்கா உங்களை பார்க்கணுமா? இங்கே நிக்க சொல்லிச்சு. ஊருக்கு போறீங்களா சார்? மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வரீங்களா சார்? வருவேன்ப்பா, கட்டாயம் வந்து உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டு போவோம். அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வந்துடுறேன். பஸ் வந்துருச்சு, நான் வரேன். அடுத்த பஸ் போலாம் சார். சார், அடுத்த பஸ் போலாம் சார். சார் சார், இல்லப்பா, நான் இந்த பஸ்லயே போயாகணும். இதை விட்டா வேற பஸ் கிடையாது, இதுதான் கடைசி பஸ். கொஞ்சம் இருக்கு சார், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க அக்கா மறக்காம சொல்லு. சொல்லுங்க சார். உங்க அக்கா கொடுத்த இதயத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன், கண்டிப்பா திரும்பி வருவேன் சொல்லு. மறக்காத, நான் வரேன். மறந்துடாதப்பா. சரி சார், நான் வரேன். நீ கொடுத்த இதயத்தை கையிலேயே கொண்டு போற, அத பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னாருக்கா.
இடையே வர மாட்டேங்குது. நல்லா போடு, சரியா வரும். உன்ன கணக்கு மட்டும் இல்லடா, அவ போடுற எல்லா கணக்குமே தப்புத்தான்னு சொல்லி ஊரே சிரிக்குது. ஆனா அவ மட்டும் சரின்னு சொல்லி சாதிக்க பாக்குறான். என் பொழப்போ மூச்சு கட்டுற பொழப்பு, எந்த நிமிஷம் நிக்கும்னு சொல்ல முடியாது. இப்பா ஒரு ஜாதி ஜனமல் இருந்தா தானே நாளைக்கு மட்டும் கஞ்சி ஊத்துவாங்க. எனக்கு கை கால் இருக்கு, ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு நான் போய்ச்சுக்கிறேன். அப்பா கல்யாணம் கட்டிக்கிறதா இல்லையா? இல்ல. சரிதான், இங்க பாருமா, நாளைக்கு அந்த பாத்தியார இங்க வந்து நின்னா கூட அவனுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன். நான் எவனை கொண்டு வந்து நிற்கிறேனோ அவனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டியதான் மரியாதை. மாமா மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சின்ன பையலா இருக்கப்ப இந்த ஊர் திருவிழாவுக்கு எங்க அப்ப என்னை தூக்கி வந்துச்சு. நான் நல்லா திருவிழா பார்த்தேன் மாமா. சரிதான் மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள வாங்க. மாமா சாணிய மிதிச்சுட்ட, கழுவுங்க போயிரும், நல்ல சகுனம் தான். வாங்க. என்னமா குழந்தை முகம் வாடி போயிருக்கு? காலைல நீங்க ஊருக்கு போயிட்டீங்கல்ல, அப்பத்துல இருந்து ஒரே ஒப்பாரி. கொஞ்சம் குழந்தை இப்படிங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. வட 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 வடங்க அம்மா. அப்பா மாமா. ஐயா கைப்புள்ள நம்ம பேட்டி தான். மாமா. ஐயா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. ஜோதி ஜோதி. என்னப்பா ஜோதி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு இரு நானே போறேன். மாப்பிள்ளைட்ட கொடு. ஜோதி சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்காமா? இல்லப்பா, துரசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, அந்த பையல வர சொல்லு. சரிப்பா. என்னப்பா? இந்தாடா கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா. காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா, கிழிஞ்சு போகுது. சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. போடா. அவன் நம்ம பையன் தான். மாமா. என்ன மாப்பிள்ள? நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன், என்ன வேணும்? சும்மா ஊர் சுத்தி பார்த்து வரேன். நானும் வரட்டுமா? இல்ல இல்ல நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சாப்பாட்டுக்கு. சோத்து கரெக்டா வந்துருவேன்ல. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இல்லையே? மாப்பிள்ள என்ன முறைக்கிற? பொக்கால கட்டிக்க போற மாப்பிள்ள நான் தானே. மாப்பிள்ள எங்க வர? மாப்பிள்ள உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்க போறேன். நானும் வரேன். ஆமா உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. பொக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ ஆயிருச்ச. எங்க மச்சான் கழுத்த ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை, ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்ட வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ இப்ப அந்த ஆளு எங்க இருக்க? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. எங்க அக்கா கழுத்துல யாரு தாலி கட்டினு ஒரே வெட்டா வெட்டிடுவோம்னு அருவாளோட சுத்திட்டு இருக்கிறாரு. காலையில கூட உங்களை பார்த்து மறைச்சார அவர்தான். காசு மட்டும் வச்சிருக்க? எத்தனா குர்ரா சாமி? அதாங்கிறதுக்கு சாமி ஒப்பங்கிட்ட போய் சொல்றா, நான் பச்சேரி போயிடுறேன். இனிமேல் இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். குர்ரா இளைய ராசா குர்ரா. இந்த வச்சுக்கோ. நான் வரேன்டா அப்பா. ஐயோ அந்த பக்கம் இருக்கே. ஆத்தே நான் அந்த பக்கம் போறேன்டா. சும்மா மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டதுல புண்ணியம் இல்லதாய்? அதுக்கு இல்லப்பா, மாப்பிள்ளைய பார்த்தா எனக்கு தான் பிடிக்கிற மாதிரி தோணல. ஏன், இந்த மாப்பிளைக்கு என்ன? இந்த மாப்பிள்ளையத்தை என்ன கோச்சல கண்ட? கிளி மாதிரி பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் பொருத்த வேண்டாம். அன்னைக்கு கூட தான் அந்த வாத்தியாவை பார்த்தப்ப நீ இலை எங்கடா? நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இலக்காசம் வாங்கிட்டு போயிட்டாரு. என்னடா சொல்ற? நிஜமா தப்பா, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்னு பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டாரு. Mm-hmm.
எந்த பஸ்ஸுக்கு போறீங்க? பஸ்ஸுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு உறமுறை வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் வந்ததா சொன்னாங்க. யாருங்க? காலையில உங்களோட பறக்க தலைவரிச்சு ஒருத்த வயவரப்பு வந்தானா? ஆமா, அந்த இறங்கின பஸ்ல தான் அவர் ஏறினாரு. இறங்கின பஸ்ல தான் ஏறினாரா? எங்க அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது எங்க அக்கா கொண்டதா அப்படின்னு சொன்ன அந்த ஆளு மூஞ்ச பாக்கணுமே அலற மாதிரி ஆயிட்டாரு. என்னன்னு சொன்ன? ஆமா சொன்ன. நடந்த சங்கதி அக்கா, நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரத்தைய பழக்கமா? சரி, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏதோ பக்கத்து விட்டு குழந்த கை குழந்தை வேற வந்து நின்னுகிட்டு இருந்தா. சரி, அதுதான் எங்க அக்கா நீங்க மாப்பிள்ளையிட்ட சொல்ல போய் அவரு கேட்டுக்கிட்டு போச்சுட்டு வந்துட்டாரு. சரி சரி, அதை விடுங்க அந்த பேச்ச. இந்த பையன் ரெண்டும் கட்ட பையனா இருக்கு, அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கு, என்ன செய்யறது? இந்த பேச்ச விடுங்க. மாப்பிள, நீங்க பார்த்த பொண்ணு வேற பொண்ணு மாப்பிள. என் பொண்ண வந்து ஒரு தடவை பாத்துட்டு வந்துருங்க. வாங்க, ஒரு எட்டு வாங்க. சரி சரி, கையெல்லாம் உங்க சாப்பிட்டு கடைசி வண்டிக்கு போகலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பொண்ண மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஏண்டா? அந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு. நான் அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையா இருக்கேன். ஓஹோ, உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்க? ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு உசுறு. நாயனம் தாங்க நடுவுல இடங்களா இருக்காரு, என்னைக்குடா அவர் மண்டையை போடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாயனம் உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்டா. இருந்தாலும் நீ ஜோதியை கட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்கய்யா, ஜோதிக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ரெண்டு ஒரு நாள்ல நானே உனக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். மனசு சரியில்லை. கவலை படுறதுக்கு என்ன இருக்கு? நம்மள மீறி ஒண்ணு நடந்துறாரு. உங்க அப்பன்னு தான் இல்லையே, ஒரு எட்டு போய் பார்த்து வந்துடலாமா?
சிரிக்காதீங்க சின்ன பைய மக்களே. வணக்கம் வக்காமார்களே. அதாவது வந்து தரணி போட்டு தாயமுங்கிறோம். நாடு வச்சு நம்ம நாட்டான தெரியாவுங்க. நம்ம பாட்டை வச்சு நமக்கு எல்லாம் டீச்சர் அவருக்கு 15 ரூபா கொடுக்க போற அவரு. அவங்களுக்காக இப்ப ஒரு ஊரு ஊரு முன்னாடி போக பின்னாடி வர சொன்ன எதுக்கு அதே நான் வந்து பாக்கட்டுமா இந்த பாத்தியா அம்மாவாசங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டு கொடுத்தேன்னு யாருகிட்டையும் சொல்லிடாத சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் அப்புறம் வரட்டா வர அம்மாவா சார் தாக்கிட்டுல தேய்ச்சியா இந்த பாத்தியா எங்கிட்டயும் ஆரம்பிச்சிட்டியா அப்ப சொல்லிடுவேன் தேய்ச்சேன் தேய்ச்சேன் போடாம கொடு இந்த வாங்கிச்ச போட்டிருப்பா தொட்டுறாத கூட அப்ப நான் வரட்டா தனியா நீங்க சிரிக்காத சீக்கிரமா கூட்டு பார்க்க போ நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த பொம்பளைங்க ரெண்டு பேர்த்தியும் வசம்மா கேட்டுருவோமா கேட்டு காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே வேஷம் போட்டு வேசி காட்டுற பையத்து பொம்பளையே ரொம்ப தோசக்கார அம்பளன்னா ஒன்னு நம்பலையே என்ன
நான் தான் கண்டமனூர் ஜமீன் கடமல குண்டு வருஷம் அட்ரஸ் மையம் வந்தியத்தேவன் பேசுறேன். என்ன விஷயம்? அட்ரஸ் தவற விட்டுட்டு எல்லாம் இப்படி பெரிய ஊர்ல அரமணி எங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற பொம்பளைங்களா அந்த புற தலைகளா ஆம்பளைகளை கண்ட ஆஞ்சு விட வேலை போல் இருக்கு. அக்கே அக்கே இவங்களை நம்ம அரமணவர்க்கு சேர்ந்தவங்கதான் போல் இருக்கு. அப்ப எதுக்கடி நம்ம வம்புக்கு சண்டை போட்டுருக்கோம்? நம்ம ஒண்ணு மணி கூடி காதல் பண்ணிக்கோமே. உங்க அப்பா நாயனா வீட்டுல இல்ல? இல்லையே, வெளியே போயிருக்காரு. ஓஹோ, வேற யாரு இருக்கா? நான் மாத்திரம் தான் இருக்கேன். இல்ல இல்ல, பொய் சொல்லாத பொய் சொல்லாத ஜோதி. நான் தான் அம்மாவாசு கிட்ட செந்தட்டை கொடுத்து விட்டேன். அவன் உள்ளத்தான் இருக்கான். ஏமா, தெருவுலதான் கூத்து நடக்குது, இங்க வீட்டுக்குள்ளேயும் கூத்து நடக்கிறதா நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோமே. உண்மைதானா? கேட்கறது என்னத்தை? உள்ள போய் ரெண்டு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் சுமார், ஆளு கால் பேசிக்கிட்டு ஒன்னு ஒண்ணு பேசி அசிங்கம் ஆயிடக்கூடாது. சின்ன பையன் பேச்ச கட்டி சரி வாங்கி. நான் சொல்றது நிஜம், அமாவாசை உள்ளத்தான் இருக்கான். இந்த ஜோதி, அமாவாசை வெளியே வர சொல்லு. டேய் அமாவாசை வெளியே வாயா, இல்லன்னா எங்க அப்பா உன்னை வெட்டிடுவாரு. யா, கருப்பட்டி இல்லாம கட்டெரும்பு வராது. டேய் அமாவாசை உள்ள வந்துடுப்பா. பையன் சிறுசானாலும் பழமை பெருசா போச்சு பாத்தீங்களா? நான் அப்பவே நினைச்சப்பா. ஏமா, இது என்ன நியாயம்? இத்தனை பேருக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்திட்டியே, வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னேன், இது என்னம்மா? சாச்சா, ஊரு மான மரியாதை எல்லாமே போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு ஊரு கட்டுமானத்தை மீறி இப்படி நடந்திருக்காங்களா? என்னையா அக்கிரமம்? எந்த நாள்ல நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு? நாயனத்துக்கு இப்பேற்பட்ட பொண்ணா பிறந்திருக்கணும். சேச்சா, நாயன மானஸ்த இந்த விஷயம் நாயனுக்கு தெரிஞ்சதுன்னா புளிய மரத்துல நான் ரெண்டு செத்துருவா. அம்மாவா சார், என்னடா இது? கேக்குறேன்ல, என்னடா இது? அம்மாவா சார், ஐயா என்னைய மன்னிச்சிருங்க. எங்க மாமனுக்கு என் மேல பிரிய இல்லைங்க, ஜோதிக்கு நான் உசுருங்க. ரொம்ப நாளா இந்த தப்பு நடக்குதுங்க. என்ன ஜோதி சொல்ற? இதுக்கு என்னம்மா சொல்ற? என்னைக்கு உன் கையால என்ன அணைச்சுக்க போறேன்? உன் கையால என்ன அணைச்சு ஏத்துக்கிற நாளே ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும்
எனக்கு நிம்மதியே இல்லை. அது என்னத்த சொல்லும், பயசு பொண்ணு வயல ஏன் மாத்திக்கிடுச்சு? ஏமா ஜோதி உண்டு இல்லைங்கிறத வாய்ச்சிருந்து சொல்லம்மா. அம்மாவாசம் இங்க இருக்கான், இவளுக்காக இவ அப்ப ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு? வெள்ளம் திங்கறத விரல் சுப்புறதுன்னு அர்த்தனா? நான் வெள்ளம் திங்கத்தான் வந்தேன், விரல் சுப்போல்ல அன்னைக்கே நான் சொன்னேன், உங்க ஆத்தா கேட்கல. அப்ப இத உண்மையு ஒத்துக்கிறியா? ஆமா. சரி சரி, ராசிங்கத்தை பத்தி இனிமே பேசிட்டு இருக்க வேண்டாம். அமாவாசை உன்னால அந்த பொண்ணோட மானமே போச்சு, அதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. மரியாதையா இப்பவே அவளை கோவில்ல வச்சு தாலி கட்டி கொண்டாட்டியா ஏத்துக்க. சரி, பாக்கிய நான் பூசாரி என்னதான் இருந்தாலும் நாயன மானஸ்தம் பூசாரி, தன் குழந்தைகளுக்கு வேண்டி ரெண்டாம் கல்யாணம் கூட கட்டிக்காம கடைசி வரைக்கும் இருந்துட்டாரு. அதுல ஒரு நல்ல காலம் பாருங்க, சரியான நாயத்துல அந்த பொண்ண பெரியவரு அமாவாசை கையில புடிச்சு குடுத்துட்டாரு பாருங்க. பூசாரி என் வாரிசுதான் வெளிச்சம் இல்லாம போச்சு, ஆனா அந்த குறைய தீர்த்து வச்சேன் அமாவாசை. அதனால அவன் பொண்டாட்டிய நானே என் வீட்டோட மருமகளா வச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். என்ன இருந்தாலும் உங்க பெரிய மனசு யாருக்குங்க வரும்? அப்பாவும் செத்து போயிட்டாரு, பொண்ணே ஏமாத்தி கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்க. நம்ம இருக்கிறத விட இல்லாததே நல்லதுக்கா. நம்ம ரெண்டு பேரும் என்னத்தையாவது நின்றுட்டு செத்து போயிடலாக்கா. நான் சாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குடா.
ஏமா அப்படி பேசுற அத நினைக்கும் போது ஈரக்கொலையே துடிக்குது தாயி எனக்கு ஒரு உதவி பண்ண உனக்கு ரெண்டு புள்ளிங்கன்னு நினைச்சு இவனை பத்திரமா பாத்துக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோதி நீ என்னமோ மாதிரி பேசுற நான் சொன்னத பத்திரமா மனசுல வச்சுக்க மறந்துடாத என்ன சொல்ற ஜோதி நீ என்ன சொல்ற அமாவாசை இல்லையே அமாவாசையை பார்க்க நான் வரல உங்களை தான் பார்க்க வந்தேன் என்னையா ஆமா அமாவாசைக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன அணைச்சுக்க போறது நீங்க தானே அதுக்கு உங்க கூடவே இருந்துறது நல்லது இல்லையா என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுகிட்ட இந்த முடிவுக்கு வந்தியே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கார்த்திக ஜோதி அமாவாசை வெளியே அனுப்பிட்டா நமக்கு நல்ல நாளா இருக்கும் அத பத்தி நீ கவலைப்படாத அவனை நான் பாத்துக்கிறேன் பதறியா அடடே வாங்க வாங்க எப்படி இந்த பக்கம் வருவீங்கன்னுதான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் சௌக்கியமா உங்க பொண்ணு நல்லா சௌக்கியம் தானே ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இப்ப நான் மதுரையில் இருக்கேன் அதே மாதிரி தான் ஜோதி துரைசாமி அவங்க அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே ஏமா எல்லாம் சௌக்கியம் தானே என்னம்மா என்னன்னு சொல்லுவான் வாத்தியாரையா பெரிய ஒரு ஜோதி மேல அநியாயமா பழிய சுமத்தி அந்த அமாவாசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரியா அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த வசனத்திலேயே அவங்க அப்பா மண்டைய போட்டுட்டாரு ஜோதி அவ ஜோதி கல்யாணத்துக்கு வா அமாவாசை வா ஐயா ஜோதி இங்க வந்தாளா ஆமா உள்ளதான் இருக்க ஐயா வாத்தியார் முதல்ல குடியிருந்தாரே அந்த வீட்டை வாடகைக்கு பேசி முடிச்சுட்டேன் கார்த்திகை ஜோதி நல்ல நாடு மதுமா பாலை காய்ச்சினாப்புலயும் இருக்கு குடிபூந்த மாதிரியும் இருக்கு ஐயா ஒரு நாள் தயவு பண்ணீங்கன்னா ஜோதி அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் என்ன அப்படி பாக்குறீங்க ஐயா இது உனக்குதான் எடுத்துக்க எனக்கா எதுக்குங்க எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் கேளுத்தார இந்த வீட்டோட தங்கி வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாயிரு நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே ஜோதிக்கு உன்னோட வாழ பிரியம் இல்லையா இந்த வீட்டோட தங்க போறாளாம் இது ஜோதி சொன்னாளா இல்ல நீங்க சொல்றீங்களா ஏன் நான் சொன்னதாவே வச்சுக்க புரியல என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் பேசாம நான் கொடுக்கற பணத்தை எடுத்துட்டு மரியாதையா போ ஐயா அந்த பொண்ணுன்னா எனக்கு உசுருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே ஆசையில தான் ஐயா நீங்க சொன்னதுக்கு அவ்வளவு பெரிய தப்ப கூட பண்ணிட்டேன் கடைசியில நீங்களே இப்படி செய்யலாமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா ஐயா இந்த நேரத்துல ஒப்பாரி வச்சு நிம்மதியை கெடுக்காது மறுவாதியா நான் கொடுக்கற பணத்தை எடுத்துக்கிட்டு போ இல்ல நான் வாயால பேச மாட்டேன் இதுதான் என் முடிவு இதான் என் முடிவு இதை நான் இனிமேல் மாத்திக்கவே மாட்டேன் எப்படி வாதர் ஐயா தாலி கட்டியாச்சு தாலி 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 நானும் படிச்சு வந்தா தாயமா எனக்கு அதை மதிக்கணும்னு தெரியும் ஆனா எப்ப இப்படி ஒரு முறை இல்லாத ஒரு கல்யாணம் நடந்ததோ இனிமேல் நான் அதை மதிக்கணுங்கிற அவசியமே இல்ல பெரியவரை மீறி உங்களால கூட்டிட்டு வர முடியுமா பெரியவர்
இத்தனைக்கு மூல காரணமே அந்த அயோக்கியம் தான். அவனை கொலை பண்ணிட்டாவது நான் கட்டாயம் ஜோதியை கூட்டிட்டு வரேன். தயவு செய்து எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. துரசாமியை கூட்டிட்டு ராத்திரியில ஊர்கோடியில வந்து நெல்லுங்க. நான் ஜோதியோட வரேன். வரேன் தாயம்மா. தாயம்மா, வாத்தியார் எதுக்கு மறுபடியும் ஊருக்கு வந்தாரு? உயிருக்கு உயிரா ஆசை வச்சிருந்த ஜோதிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தாரு. விவரம் தெரிஞ்சு வேதனையோட போறாரு. அமாவாசை நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. ஒரு தவா வெந்த நெல்லு வெந்ததுதான், மறுபடியும் அது வேறு பிடிச்சு நாத்தாகாது. அப்படித்தான் பொம்பளையும், ஒருத்தன ஒரு தவா மனசால ஏத்துக்கிட்ட பின்னால மறுபடியும் இன்னொருத்தனோட நிம்மதியா வாழ மாட்டான். சத்தியமா செத்த போட மாட்டேன்னா படுத்து கிடப்பான். எப்படியே என்ன கட்டி அனுப்பேன்னு சபதம் போட்டிருந்தீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். நான் ரொம்ப வைராக்கியமானவன், எதை நினைச்சாலும் அதை சாதிக்க கூடியவன். உன் விஷயத்துல நான் இவ்வளவு அக்கறை எடுத்துட்டதுக்கு ஒரே காரணம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. அதான் வந்துட்டேனே. ஆமா, எல்லா நகையும் போட்டுக்க சொன்னே. இப்ப இது போதும். இன்னும் உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்க ஆசைக்கு சம்மதிச்சிருப்பேன். எங்க அப்பாவும் செத்திருக்க மாட்டாரு, எனக்கும் அவமானம் வந்திருக்காது. பரவாயில்ல, அந்த வாத்தியாருக்கும் அமாவாசைக்கும் நீங்க எவ்வளவோ மே. வாங்க என்ன கட்டி அனுப்பேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க 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 கட்டி அனுப்பேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க 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 கட்டி அனுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கட்டி அணைங்க கட்டி அணைங்க. Thank you.
அம்மாவாச இல்லைங்க இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே பௌர்ணமி நான் செய்த பாவத்தை என் கையாலேயே கடவுள் நினைச்சு திருந்தி வந்தேன் ஆனா ஜோதி அது கையாலேயே பழி வாங்கிடுச்சு அமாவாசை உடனே ஒரு கவாதம் கடல்ல வந்ததுதான் அது மறுபடியும் வேறு பிடிச்சு நாத்தாகாதுன்னு பூக்காரி சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஒரு நல்ல பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டா அவனோட நாம வாழ முடியுமா நீ வாத்தியாரோட சந்தோஷமா வாழணும் ஜோதி அதுதான் என் ஆசை புறப்படு ஜோதி புறப்படுமா ஜோதி ஜோதி தெய்வ சாட்சியா தாலிக்கிற மரியாதையோட உன் கழுத்துல கட்டலம்மா வெறும் துருக்கு கயிறா தான் கட்டேன் நான் கட்டின தாலிய நானே அத்துட்டோம்மா இதுல தப்பில்ல ஜோதி தப்பில்ல பாத்தியாரு நீங்க சரியான ஆம்பளைங்கிறது ஜோதியை கடைசி வரை வச்சு காப்பாத்துறதா இருக்கு புறப்படுங்க மாமாசே பேசுறதுக்கு நேரம் இல்லை புறப்படுங்க புறப்படு ஜோதி புறப்படு சில நியதிகளை மீறி வாழ்வதும் ஒரு வாழ்க்கை மீறிய இவர்கள் புதிய வார்ப்புகள்